ஸ்ரீகாந்த் தொண்டேலோட டைரக்ஷனில் நானி கீர்த்தி சுரேஷ் லீ ரோலில் ப்ளே பண்ணி அண்ட் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மூவி தசரா. இந்த மூவிக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல் போட்டிருக்காரு அண்ட் சந்தோஷ் நாராயணன் சமீபத்தில் இந்த மூவி சம மாசாக வந்திருக்கு. ரியலாக ஒரு தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பிளாக் பஸ்டர் பேன் இண்டியன் மூவியாக இந்த மூவி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மூவி எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரைலரை பார்த்து மூவி எப்படி இருக்குன்னு நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ராகவா லாரன்ஸ் லீட் ரோலில் ப்ளே பண்ணி ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு சமீபத்தில் ருத்ரன் மூவியோடது. ஸோ இப்போ இந்த மூவியோட செகண்ட் சிங்கிள் பகைமுடி நம்ம சரத்குமார் அண்ட் ராகவா லாரன்ஸ் காம்போல ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு, அதாவது மார்ச் 14. இந்த மூவிக்கு மியூசிக்கல் நவஜீவி பண்ணியிருக்காரு. ருத்ரன் தியேட்டர்ஸில் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக போகுது. கல்யாணம் டைரக்ஷனில் காஜல் அகர்வால் ரெடின் கிங்ஸ்லி யோகி பாபு லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்க மூவி கோஸ்டி. இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி. ஸோ இந்த மூவி மார்ச் 17 ரிலீஸ் ஆக போகுது. இதை அடுத்து இந்த மூவியோட செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிளோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெற்றி மாறனோட டைரக்ஷனில் நவசூரி விஜய் சேதுபதி அண்ட் ஜிவிஎம் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்க மூவி விடுதலை. இந்த மூவியோட ட்ரைலர் இப்போ 25 மில்லியன் ட்ரைலர் வியூஸை அடைஞ்சிருக்கு அண்ட் இந்த மூவிக்கு மியூசிக்கல் இளையராஜா பண்ணியிருக்காரு. நம்ம அஜித்குமாரோட இப்போ அவரோட ஃபேமிலி அண்ட் சிங்கிளாக இருக்க லேட்டஸ்ட் பிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பிக்ஸ் இப்போ சோஷியல் மீடியாஸ் அண்ட் அவரோட ஃபேன்ஸ்க்கு செம வைரலாக போயிட்டுருக்கு. வெங்கி அட்லூரியோட டைரக்ஷனில் தனுஷ் லீட் ரோலில் ப்ளே பண்ணி அண்ட் ரிலீஸ் ஆகி இப்போ பிளாக் பஸ்டர் மூவியை கன்வெர்ட் ஆகிருக்க மூவி வாத்தி. இந்த மூவி பைலாங்குவல் மூவியாக தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு இந்த மூவியோட 25வது நாள் முன்னிட்டு இந்த மூவியோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 115 கோடி அண்ட் இதோட ஷேர் வேர்ல்டு வைடாக 65 கோடி. ஸோ இப்போ இந்த மூவி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக நம்ம தனுஷோட கரியரில் அமைஞ்சிருக்கு. ஜி சார்ல்ஸோட டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ராஜேஷ் தீபா ரெடின் கிங்ஸ்லி லக்ஷ்மி இவங்க லீ ரோலில் ப்ளே பண்ணியிருக்க மூவி சொப்பன சுந்தரி. ஸோ இந்த மூவி ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கு இப்போது யூ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் நாக சைத்தன்யா கிருத்தி ஷெட்டி ரீலோடில் ப்ளே பண்ணியிருக்க மூவி கஸ்டடி. இந்த மூவியோட ட்ரைலர் டீசர் இன்றைக்கி வெளிவிட்டிருந்தாங்க. ஸோ இந்த மூவியோட ட்ரைலர் 16th March ரிலீஸ் பண்ண போகிறாங்க 4:51. ஸோ இந்த மூவிக்கு மியூசிக்கல் இளையராஜா நியூன் சங்கர் ராஜா ரெண்டு பேரும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோவை எப்படி நம்ம வெங்கட் பிரபு ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரீவியஸ் மூவி மாதிரியே இந்த மூவி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அவருக்கு கன்வெர்ட் ஆகுமான்னு நாம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். காய்ஸ் இந்த டீஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லெஜெண்ட் சரவணாவோட லெஜெண்ட் மூவிக்கு அடுத்து ஒரு நியூ மூவியோட அப்டேட் லுக்கை இப்போது விட்டுருக்காரு. இந்த நியூ ஹேண்ட்ஸமான லுக்கில் நம்ம லெஜெண்ட் சரவணா எப்படி இருக்காருன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ராட்சசி ஃபேம் டைரக்டர் எஸ் ஒய் கௌதம்ராஜோட டைரக்ஷனில் நம்ம அருள்நிதியோட அப்கமிங் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சிவகார்த்திகேயன் அண்ட் பாண்டியராஜன் டைரக்டர் இவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ட் 15th March இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது 6 PM. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு சின்ன லைக்கை தட்டி விட்டுருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.